என்னோட அப்பா வந்து என்னை நடிகனாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோட ஆசை இயக்குனர் ஆகணும்னு ஆசை. சரண்ராஜ் சார் வந்து என்ன கேமராமேன் ஆகிட்டாரு, அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. நம்மளுடைய டிஓபி திரு மிதுன் கார்த்திக் அவர்களை அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேரன்ராஜ் சாரும் நானும் ரெண்டே பேர் தான் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணோம் ஆரம்பத்தில். இன்னைக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடு பார்க்குறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மேடையில் வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் வந்ததுக்கு. என்னோடய அப்பா வந்து என்னை நடிகனாக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. என்னோட ஆசை இயக்குனர் ஆகணும்னு ஆசை. சேரன்ராஜ் சார் வந்து என்னை கேமராமேன் ஆகிட்டார், அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. கொஞ்சம் சீக்கிரமாக நடக்கும். என்னோடய அனுப்பதில் ஏற்று இங்கே வரைக்கும் தந்த அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. ஒரு சில சீக்வன்ஸ்லாம் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுறப்ப சேரன்ராஜ் சார்லாம் பார்க்குறப்ப ஒரு டைட் ஷர்ட்லாம் பார்க்குறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். என்னடா இது, நம்மளே அடிச்சிருவாரா இல்லை நம்ம மேலே கைப்பற்றுமா, ஏன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே அவனை அவர் கூட பழகும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழந்த மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது, பார்க்குறப்ப பயமாக இருக்கும். பேசலாமா, ஃபோட்டோ எடுக்கலாமா, அவர் கூட நிற்கலாமாலாம் இருக்கும். அது சில பேருக்கு தெரியும். பேசினதுக்கப்புறம் பார்த்தா இவர்கிட்ட எப்போல்லாம் ஃபோன் பண்ணி பேசலாமோ அந்த மாதிரி ஈஸியாக கம்யூனிகேஷன் ஆயிடுவார். ரொம்ப நன்றி சார் இதை பற்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நல்லா வந்திருக்கு, ட்ரைலர் சூப்பராக இருக்குது, சாங்ஸ்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. இந்த படத்துக்காக சில சர்ச்செலாம் வந்து நாங்கள் தேடிட்டு இருந்தோம். சில இடங்கள் எங்களுக்கு அமையலை. கிருஷ்ணகிரி பக்கம் வந்து எங்களுக்கு அமைஞ்சது. அது வந்து பார்த்திங்கன்னா அருண்குமார் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி தான் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. மிகப்பெரிய நன்றி. ஒரு ஏன்னா நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னா நான் ஒரு 36 பக்கம் பேஜில் எழுதிட்டு வரலாம்னு பார்த்தேன். இன்றைக்கி அவ்வளோ டைம் இருக்காது, அதனால் சிம்பிளாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் கூப்பிட்டதுக்காக வந்து நடிக்கிறதுக்கு டூ வீலர் அப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு கோவிட் டைம் இபாஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. கோவிட் டைம் தான் ஆரம்பித்தோம். ஜெய்சங்கர்லேருந்து எல்லாமே டூ வீலரில் தான் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு போனாங்க. நிறைய பேர் ரொம்ப லாங்கில் தான் வந்துட்டு போனாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி. எங்களுக்காக வந்து ஒரு ஹோட்டலில் எதுவுமே கிடைக்கல, ஒரு வீடு கொடுத்து எங்களுக்கு எல்லாமே ஃபுல் செட்டப் பண்ணி ஒரு ஃபேமிலி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. லூகாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. என்னோடய அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அவர் தான் ஏன்னா வந்து என்ன மூலமாக ஒரு நாடக மேடையில் வந்து நடிகனாக ஜாயின் பண்ணிட்டு விட்டார், ஏற்றி விட்டார் அவரோட இயக்கத்தில். இன்றைக்கி வந்து ஒரு ஒளிப்பதிவாளராக நிற்கிறேன். அது ஒரு பெருமையாக இருக்குது. இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நின்று பேசுகிறதும் ஒரு பெருமையாக இருக்குது. நன்றி சார், உங்களுக்கு ரொம்ப ஒரு மிகப்பெரிய நன்றி வாய்ப்பு அளித்ததுக்கு. என்னோட வேலை செஞ்ச அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. இதுக்கு வேறு வார்த்தைகள் இல்லை. மணியனுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ணா ரொம்ப சந்தோஷம். நாங்கள் கேட்டோன்னா நீங்கள் வந்தது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். தமிழ் சாருக்கும் நன்றி சார், உங்களுக்கு நன்றி சார். அச்சா ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் ஆரம்பித்த படம் வந்து இங்கே பார்த்தா இன்றைக்கி எவ்வளோ பெரிய க்ரௌடு இருக்குன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்கள் யோசித்தோம் சார் ஒரு 10 பேர் கூப்பிடலாமா, ஒரு 20 பேர் கூப்பிடலாமா. அவர் சொல்லிட்டார், கார்த்திக்ஜி ஒன்றும் இல்லை, நீங்கள் யாரையுமே கூப்பிடாதீங்க. நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் தான் வாடகை எடுக்கணும், தயவுசெய்து யாரையுமே கூப்பிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஆட்கள் மட்டும் கூப்பிடுங்க, நான் மட்டும் இன்வைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. உண்மையாகவே நான் கூப்பிடல இந்த க்ரௌடெல்லாம், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 பேர் தான் கூப்பிடுவோம். எல்லாமே அவர் கூப்பிட்டு தான் இன்றைக்கி இவனுக்கு இவ்வளோ பெரிய க்ரௌடுமே அவரால் வந்தது, நான் கூப்பிடல சார். பார்த்தீங்க அப்படி நீங்கள் கூப்பிட்டு தான் இவ்வளோ பேர் வந்தேன்னு சொல்லக்கூடாது. அதுவும் ஒன்று இருக்குது. இந்த படத்தில் வந்து டெக்னீஷியன்ஸ்லாம் வேலை செஞ்ச எடிட்டரு, அப்புறம் சவுண்ட் இன்ஜினியர், ஹீரோ அனிருத்து, நிறைய பேர் மறந்துடுறேன், சுந்தர் சன் கேமரா அவர்கள்லாம் பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணியிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. கூட சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. நிறைய பேரும் மறந்துட்டு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் மேடையேறி ரொம்ப நாள் ஆச்சு, இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேசுகிற ஒரு மேடை. அனைவருக்குமே நன்றி. வந்ததுக்கு இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ஒரு அனைவருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றிகள்.